ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100/247 தமிழ். எந்த வழியில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, தமிழக அரசு TNEP-ல பொறுத்த வரைக்கும் ஒரு 4700 காலியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ஏற்கனவே 2 அறிவிச்சிருந்தாங்க, கரண்ட் பில் கணக்கெடுப்பு ஒரு 1300 காலியிடம், அதற்கு பிறகு பிகாம் குவாலிஃபிகேஷனுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒரு 500 காலியிடம் அறிவிச்சிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுற கடைசி தேதி 23 மார்ச் 2020. அதை பற்றின முழு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அறிவித்த 2900 காலியிடங்கள்னு சொன்ன ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். நிரந்தர அரசு வேலை, ஸ்டார்டிங் சேலரியை 19000 மேல் கொடுக்குறாங்க. இதற்கு வந்து வர மார்ச் 24 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி தேதி April 23, 2020. இதற்கான ஏஜ் லிமிட் 1/7/2019 அன்றைக்கு கணக்குப்படி. ஸோ வழக்கம் போல தான், ஜென்ரலுக்கு 18-30, BCMPCTNC 18-32, SC ST SC மற்றும் அனைத்து ஆதரவற்ற உதவி எல்லாத்துக்கும் 18-35, மாற்றுத்திறனாளிகளுக்கு எக்ஸ்ட்ரா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடியை படிச்சிருக்கணும், அதில் வந்து எலக்ட்ரீஷியன், வயர்மேன், எலக்ட்ரிக்கல் ட்ரெயில பண்ணியிருக்கணும். தமிழ் நாலேஜ், பேச எழுத படிக்கலாம் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். செலெக்ஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து உடற்தகுதி ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதற்கு பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதற்கு பிறகு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பற்றி இந்த நோட்டிஃபிகேஷனில் 19வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, அதை படித்து பார்த்துக்கோங்க. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பெண்களும் கட்டாயம் ஃபிசிக்கல் பண்ணியாகணும், மரம் ஏறணும், போஸ்ட் கம்பம் ஏறணும், எல்லாமே பெண்களும் பண்ணணும், மாற்றுத்திறனாளிகளும் பண்ணணும். பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னா எந்த சலுகையும் கொடுக்க மாட்டாங்க, எல்லோரும் பண்ணணும். இதில் என்னென்னா ஃபிசிக்கலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது, அதனால் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் டைமு, Part 1, Part 2, Part 3 மூணு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்ஜெக்டிவ் டைப் தான், கொஸ்டின் இங்கிலீஷ் மற்றும் தமிழில் இருக்கும், நெகட்டிவ் மார்க் 1/3 இருக்குது. Part 1 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ், Part 2 பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் ரீசனிங், Part 3 பொறுத்த வரைக்கும் உங்கள் சப்ஜெக்ட் இதாக இருக்கும். ஃபீஸ் செம கொள்ளை, OC, BC, MBC, TNC-க்குனா 1000 ரூபா, SC, SC, ST அனைத்து ஆதரவற்ற உதவி மாற்றுத்திறனாளிக்கு 500 ரூபா ப்ளஸ் GST எல்லாத்துக்குமே. அப்ளை பண்ணுற வெப்சைட்டு tangentgov.gov.in. ஸோ இதற்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், ஏற்கனவே நம்ம அந்த கணக்கீட்டாளர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே சேம் தான், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க, அதில் செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் நீங்கள் ஆன்லைன்லையும் கட்டிக்கலாம், ஆஃப்லைன் செல்லான் மூலமாகவும் நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ எதுவும் டவுட்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருப்பாங்க, பட் எடுப்பாங்களான்னு தெரியாது, முயற்சி பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷனோட 16வது பக்கத்துலேருந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் ஆரம்பிக்குது, செக் பண்ணிக்கோங்க.